Hello everyone, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து python interview questions. So most frequent and most in அதாவது நிறைய யூஸ் பண்ணாத ஒரு மெத்தட்ஸ், அதாவது இது யூஸ் பண்ற மெத்தட்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா இது வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்டிருக்காங்க. So அந்த ஒரு நாலு பாயிண்ட தான் வந்து இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். So first வந்து python path. ஓகேவா? ஸோ பைத்தான் பாத், ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது, ஆனால் இது வந்து சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா? ஸோ பைத்தான் பாத் வந்து எதுக்குன்னா, யூஸ்டு பை மாடியூல்ஸ் டு செட் பாத். ஸோ நம்ம பாத் செட் பண்ணுவோம். நம்ம நிறைய லினக்ஸ் விண்டோ லினக்ஸ் ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு பிஃபோர் அந்த டெர்மினலில் போயிட்டு பாத் செட் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் வந்து பைத்தான் பாத். இது விண்டோஸில் என்ன பண்ணுவோம்னா, செட்டிங்ஸில் போயிட்டு அங்கேயே வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து நம்ம பைத்தான் பாத்தை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஒரு இப்போ நம்ம விண்டோஸ்லேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோ. ஸோ விண்டோஸ்லேயே எப்படி நம்ம வந்து பைத்தான் பாத் செட் பண்ணலான்னா, சி ஃபோல்டரில், ஸோ சி கோலன் ஸ்லாஷ் யூசர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே, அட்மின்ற ஃபோல்டருக்குள்ளே, டெஸ்க்டாப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து பாத்தை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ்லேயே இப்படி யூஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து பைத்தான் பாத். Used by modules to set path, that is python path. Next பார்த்தோம்னா வந்து python startup. ஸோ எந்த ஒரு பைத்தான் ஃபைலாக இருந்தாலும் ஸ்டார்ட்அப் ஃபைல்னு ஒன்று இருக்கும், ஸோ எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து பைத்தான் ஸ்டார்ட்அப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பைத்தான் கேஸ் ஓகே. ஸோ கேஸ் ஓகேனா என்னென்னா, கேஸ்னால் என்ன, நம்ம வந்து இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் அதெல்லாம் தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ வந்து கேஸ் இன்சென்சிட்டிவாக இருக்கிற ஃபைலை எனேபிள் பண்ணுறது தான் வந்து கேஸ் பைத்தான் கேஸ் ஓகேன்ற இது ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபைண்டிங் எ மாடியூல் ஃபைல் விச் ஆர் கேஸ் இன்சென்சிட்டிவ், இன் கேஸ் இன்சென்சிட்டிவாக இருக்கிற ஃபைலை ஃபைண்ட் பண்ணுறது தான் வந்து பைத்தான் கேஸ் ஓகே. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பைத்தான் ஹோம். ஸோ இது என்ன பண்ணுனா வந்து, நம்ம எந்த ஒரு பாயிண்டில் இருந்தாலுமே இட் பாயிண்ட்ஸ் டு தி டைரக்டரி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் டைரக்ட்ரி இருக்கும்ல, அந்த டைரக்ட்ரிக்கு நம்மளை வந்து பாயிண்ட் பண்ணி விட்டுடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம லினக்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், டைரக்ட்ரி ஓப்பன் பண்ணி டைரக்ட்ரிக்குள்ளே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டரில் ஃபைலை வந்து சேவ் பண்ணுவோம். லினக்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட டைரக்ட்ரிக்கு வந்து பாயிண்ட் பண்ணி விடுறது தான் வந்து பைத்தான் ஹோம். ஸோ டைரக்ட்ரி வந்து ஹோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோல்டர் ஆஃப் ஃபைல்ஸ்க்கு ஹோம் வந்து டைரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டரி ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் ஃபோல்டர், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபைல் சேவ் பண்ண முடியும். ஸோ பைத்தான் ஹோம்னா அந்த டைரக்டரிக்கு வந்து நம்மளை பாஸ் பண்ணி விட்டுடும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லாஷ் லினக்ஸில், இப்போ இதை வந்து லினக்ஸில் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஸ்லாஷ் யூசர், ஸோ அதில் வந்து லோக்கல் ஃபோல்டரில் லைப்ரரியில் சும்மா ஒரு பைத்தான் ஃபைல் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்மளை வந்து பாஸ் பண்ணி விட்டுடும். ஸோ இதுதான் வந்து பைத்தான் ஹோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல் டெஃபினெட்லி கிளாரிஃபை யூ. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.